வெல்கம் டு சந்திரமாஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமுக்காக நம்ம வந்து ஃபண்டமெண்டல் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பர்டிகுலராக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக, ஓகேவா? அதான் மேத்ஸில் வந்து ரொம்ப பேசிக் லெவலில் இருந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இது இதுக்காக மட்டும்தான், ஓகே? இதில் வந்து நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும், எல்லா டைப்பில் உள்ள கொஸ்டினுக்கும், நிறையா கொஸ்டினுக்கு வந்து சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து கோர்ஸில் வந்து டீச் பண்ணிட்டோம், ஓகே? இப்போ கோர்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நிறைய பேர் கேட்டனால தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், ஓகே? ஸோ இது வந்து எல்லா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறத நான் வந்து இதை யூடியூப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் எஸ்எஸ்சி தவிர மற்ற வேறு எந்த எக்ஸாம் எழுதியிருந்தாலுமே, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நீங்கள் எழுதியிருந்துருக்கலாம், அல்லது வேறு டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இதை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து சொல்யூஷனும் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு இதை போடுறப்ப அது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்குறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ரீச் ஆகணும் அப்படின்னால கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதாவது அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஹவு டு ஜாயின் சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ப்ளே ஆகும். ஸோ அதில் நான் வந்து எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்க தெரியலை, அல்லது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணாலுமே வந்து அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், வாட் நம்பர் ஷுட் பி ஆடட் டு ஈச் ஆஃப் 6, 14, 18 and 38 ஸோ தட் த ரிசல்ட்டிங் நம்பர்ஸ் மேக் ஏ ப்ரொப்போர்ஷன். ஸோ வாட் நம்பர்னால் தெரியும் என்ன நம்பர் அப்படிங்கிறது, ஓகே? ஷுட்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஷுட் மஸ்ட் அந்த மாதிரி வந்திருக்குன்னா வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஓகே? அதாவது எந்த மாதிரி பண்ண வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, எந்த நம்பரை என்ன பண்ண வேண்டும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க, என்ன பண்ண வேண்டும் அடுத்தான் சொல்லியிருக்காங்க, ஓகே? ஷுட் பி ஆடட் டு, ஓகேவா? ஷுட் பி ஆடட் டு ஈச் ஆஃப் 6, 14, 18, 38 ஆடட்னா வந்து என்னது, ப்ளஸ் பண்ணுறது, ஓகே? ஆடட்னா வந்து ஆட் பண்ணுறது, கூட்டுறது, ஓகே? அதாவது எந்த நம்பரை கூட்டணும், எதோட கூட்டணும், டூ ஈச் ஆஃப். ஈச் ஆஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈச்னா ஒவ்வொரு அப்படிங்கிற மாதிரி நட்டும், ஓகே? ஒவ்வொரு இந்த நம்பரோடையும் சொல்லியிருக்காங்க, ஓகே? அதாவது ஆறோடையும் 14, 18, 38 வாட் நம்பர், என்ன நம்பரை கூட்ட வேண்டும், ஓகே? எந்த நம்பரை கூட்ட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஸோ தேட். ஸோ அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா, ஸோ தேட் அப்படின்னா அப்படி பண்ணோம்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ தேட் த ரிசல்ட்டிங் நம்பர்ஸ், ரிசல்ட்டிங் நம்பர்ஸ்னால் இதை நம்ம கூட்டுறப்போ கிடைக்கும்ல அந்த நம்பர் தான் ரிசல்ட்டிங் நம்பர். அதாவது இப்போ ஆறோட நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 வச்சுக்கோங்க, 6 + 4 = 10 கிடைக்கல, இதுதான் ரிசல்ட்டிங் நம்பர், ஓகே? அதாவது கடைசியாக கிடைக்கக்கூடிய நம்பர், இதோட அந்த நம்பரை கூட்டுறப்போ கிடைக்கக்கூடிய நம்பர். மேக் ஏ ப்ரொப்போர்ஷன், மேக்னா வந்து செய்கிறது பண்ணுறது அப்படிங்க மாதிரி, ஓகே? ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொப்போர்ஷனாக மாறுது, ஓகே? ப்ரொப்போர்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABCD இந்த மாதிரி 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த 4 ப்ரொப்போர்ஷனில் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ABC, அதாவது ஃபஸ்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு CD இந்த மாதிரி போடுறதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், ஓகே? அதாவது ABC போட்டோம்னா அது வந்து CD என்ன வேல்யூ வருமோ அந்த ரெண்டு வேல்யூமே வந்து ஈக்குவலாக இருக்கும், ஓகே? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது வந்து ப்ரொப்போர்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நார்மலாக பாருங்கள், இப்போ இந்த 4 வந்து 6, 14, 18, 38 இருக்கா? ஸோ இப்போ 6, 14, 18, 38 இருக்கா? இப்போ இது வந்து ப்ரொப்போர்ஷனில் இருக்கா? 6/14 = 18/38 வரணும், ஓகே? அதாவது ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வரணும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்போ ஈக்குவலாக வருதான்னு பாருங்கள், அப்படி வந்தால் தான் இது ப்ரொப்போர்ஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இதை நம்ம வந்து ரெண்டால் கேன்சல் பண்ணலாம், ஓகே? அப்படி இல்லைனா இங்கே மேலே இருக்க நம்பரையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம், ஓகே? அதாவது ஈக்குவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஈக்குவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் நிறையா நம்பர் இருக்குது, இந்த பக்கம் நிறையா நம்பர் இருக்குன்னா மேலே இருக்க நம்பரையும் மேலே இருக்க நம்பரோட நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன் ஏன்னா இந்த 6 நம்ம வந்து கீழே கொண்டு போகலாம்ல, இங்கே வந்து மேலே இருக்கிறது நம்ம கீழே கொண்டு போகலாம், அதுக்கு கொண்டு போகாமல் நம்ம இந்த இடத்துல வச்சு கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழேயுமே கீழே இருக்க நம்பரையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இப்போ நம்ம வந்து இப்படியும் கேன்சல் பண்ணலாம், இப்படியும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு வாட்டி கேன்சல் பண்ணி காட்டுறோம், ஓகே? 1/6, 3/18 அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா? வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன மாதிரி வந்திருக்கு, 1/14 = 3/38 வந்திருக்கு.
இது இதுக்கு ஈக்குவல் கிடையாது. ஓகேவா, இது கண்டிப்பாக இதுக்கு இதுக்கு ஈக்குவல் கிடையாது. இப்போ இதை நீங்கள் எங்கேனாலும் கொண்டு வாங்க, 38 இங்கே வருது, 3 × 14 இங்கே வந்திருக்கு. ஓகேவா, 3 × 14 வந்திருக்கு, கண்டிப்பாக 3 × 14 38 வராது. ஸோ இது வந்து ஈக்குவலாக வரல. ஓகேவா, அப்போ இந்த நம்பர் இப்படியே இருக்கிறப்ப வந்து ப்ரொப்போர்ஷனில் இல்லை. ஓகேவா, ஸோ ப்ரொப்போர்ஷனில் இல்லை, அதை ப்ரொப்போர்ஷனாக மாற்றுறதுக்கு வந்து ஒரு காமன் நம்பரை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு நம்பர் தான் ஆட் பண்ணுறாங்க, இது கூட ஒரு நம்பர், இது கூட ஒரு நம்பர், இது கூட ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வேறு வேறு நம்பரை ஆட் பண்ணலை, எல்லா நம்பரோடையும் காமனாக ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது அதோட வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா, அது வந்து ப்ரொப்போர்ஷனாக வருது. ஓகேவா, இந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த இதை கூட்டினதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய நம்பரை நம்ம இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா அது ப்ரொப்போர்ஷனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கூட்டுற நம்பரை நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, அப்போ கூட்டுற நம்பர் நம்ம வந்து 6 + x, 14 + x, 18 + x, 38 + x. ஓகேவா, எல்லா நம்பரோடையும் நம்ம வந்து எக்ஸுங்கிற நம்பரை கூட்டியிருக்கோம். ஓகே, ஒரே நம்பரை தான் கூட்டுறோம். இப்போ இது வந்து ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும். ஓகேவா, கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தனால கண்டிப்பாக ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும். எப்படி இருக்கும், 6 + x / 14 + x இஸ் ஈக்குவல் டு 18 + x / 38 + x, இந்த மாதிரி வந்திருக்கணும். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டோம்னா அது வந்து இந்த மாதிரி இந்த ஈக்குவல்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதாவது இந்த பக்கம் என்ன வேல்யூ வருதோ அதே மாதிரி இந்த பக்கமும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போ இந்த 38 + x இங்கே பெருக்கலில் கொண்டு வந்து, இந்த 14 + x இங்கே பெருக்கலில் கொண்டு வந்து, இந்த 6 + x 38 + x நம்ம பெருக்கி x²x இருக்கும், இந்த பக்கம் x²x இருக்கும். ஸோ x²xங்கிறத வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து கால்குலேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆயிரும், ஆன்சர் கரெக்டாக நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதும் டவுட் ஆயிரும். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம ஆப்ஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ண பார்க்கணும். ஓகேவா, இப்போ ஆப்ஷன் வந்து ஒவ்வொன்றையும் போட்டு பாருங்க, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க ஆன்சரில், அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த நம்பரை நம்ம வந்து இதில் ஒவ்வொரு நம்பரோடையும் கூட்டணும் அப்படின்னா இந்த கூட்டினதுக்கப்புறம் கிடைக்கிற நம்பர் வந்து ப்ரொப்போர்ஷனில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இதோட கூட்டுற நம்பராக தான் இருக்கும். ஓகே, ஆன்சர் வந்து இதோட கூட்டுற நம்பராக தான் இருக்கும், அந்த ஆன்சர் வந்து இந்த 4 ஆப்ஷனில் ஒன்றாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துடலாம், நான் சொன்ன மாதிரி இப்படி இப்படிலாம் கொண்டு போய் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறது ஈஸி தான். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தானே தேவை, எக்ஸோட வேல்யூ இந்த 4 1 தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்போ இந்த 4 நம்ம வந்து தனித்தனியாக செக் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல இது வந்து ஈக்குவலாக வருது அப்படின்னா, இந்த பக்கம் என்ன வேல்யூ வருதோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இப்போ நீங்கள் 1 வந்து போட்டு பாருங்கள், இப்போ 1 போட்டிங்க அப்படின்னா 6 + 1 / 14 + 1 = 18 + 1 / 38 + 1 வரும். இப்போ இதை கூட்டினீங்கன்னா என்ன மாதிரி வருது, 7/15 வந்திருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 19/39 வந்திருக்கு, கண்டிப்பாக இது ஈக்குவலாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை, இதை கேன்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பே இல்லை. அப்போ 1 வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, 1 வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், 2 போட்டு பார்க்கலாம். ஓகே, 2வது ஆப்ஷன் வந்து என்னது, 2. ஸோ 2 வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 6 + 2, ஓகே, நான் அப்படியே கூட்டியே போட்டுருவேன். ஓகே, 6 + 2 = 8, அதுக்கப்புறம் 14 + 2 = 16 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு போல 2 போடுறோம், 18 + 2 = 20 / 38 + 2 = 40. ஓகேவா, இப்போ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாமா, இதை கேன்சல் பண்ணோம்னா 1 8 8, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 8 16. அதே மாதிரி இங்கே வந்து 0 0 கேன்சல் பண்ணிங்க, 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 2 2 4 வரும். ஓகேவா, ஸோ அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி கேன்சல் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, 2 தான் கேன்சல் பண்ணுறேன், என்ன மாதிரி பண்ணுறோம், இப்போ 16 - 8 இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இதை வச்சு கேன்சல் பண்ணணும், 2 வேணாலும் கேன்சல் பண்ணுங்கள், 4 2 8 2 2 16, மறுபடியும் 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 4 4 2 8, மறுபடியும் 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 2 4, இந்த மாதிரி 1/2 தான் கடைசியில் வருது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த 8வது வாய்ப்பாடு தெரியுது, அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக 8 வந்து கேன்சல் பண்ணிடலாம்ல, 1 8 2 8 16 சொல்லி ஒரே ஸ்டெப்பில் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இந்த பக்கமும் 1/2 வந்துருச்சு, இந்த பக்கமும் 1/2 வந்திருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் ஈக்குவலான வேல்யூ வந்துருச்சு. ஸோ ஈக்குவலான வேல்யூ வந்து எக்ஸுக்கு நம்ம எது போடுறப்போ வருதோ அதுதான் வந்து என்னது, அந்த ஆட் ஆகிற நம்பராக இருக்கும். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2 தான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது, அப்போ 2 தான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ மறுபடியும் நான் கொஸ்டினை சொல்கிறேன், எந்த நம்பரை வந்து இந்த 6 4 18 38 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து ப்ரொப்போர்ஷனில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ப்ரொப்போர்ஷன்னா இந்த மாதிரி இருக்கணும், ஃபஸ்ட்டு 2 நம்பரை வந்து நம்ம ABனு போட்டுட்டு, 2வது நம்பர் 2 2வது இருக்கக்கூடிய 2 நம்பரை வந்து CBDன்னு போட்டோம்னா அது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா, இந்த பக்கம் என்ன வேல்யூ கிடைக்குதோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் இருக்கணும், அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆனதுன்னா அது ப்ரொப்போர்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா,
ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 1:2. இஃப் 7 இஸ் ஆர்டர்ட் இன் போத் நம்பர் தென் ரேஷியோ பிகம்ஸ் 3:5. தென் ஃபைண்ட் தீஸ் நம்பர். ஸோ கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஓகே, த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம்? ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்னால் வந்து என்னது, ரெண்டு நம்பரோடதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இரண்டு நம்பர் உடைய அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆஃப் வந்துருக்கும். ஓகே, டூ நம்பர்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ்னால் ரெண்டு நம்பருடைய ரேஷியோ என்னது 1:2 இருந்திருக்கு. ஓகே, அந்த ரெண்டு நம்பர் எதுவானாலும் இருக்கலாம். எதுவான எது என்ன மாதிரி எடுத்துக்கலாம், நம்ம a:b எடுத்துக்கலாம். அந்த நம்பரை என்ன மாதிரி இருந்திருக்கு, 1:2 இருந்திருக்கு. இஃப் 7 இஸ் ஆர்டர்ட் இன் போத் நம்பர்ஸ், போத் நம்பர்ஸ்னால் ரெண்டு நம்பரோடையும். ஓகே, போத்னா ரெண்டுன்னு சொல்கிறது. ஓகே, ரெண்டுங்கிறதுக்கு தான் இரண்டுமே அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம போத்துன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு நம்பரோடையும் இஃப் 7 இஸ் ஆர்டர்ட், இஃப்னா வந்து என்னது, இஃப்னா வந்து கண்டிஷன் சொல்கிறது. ஓகே, இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி. இஃப் 7 இஸ் ஆர்டர்ட், ஆர்டர்னா வந்து என்னது, சம் பண்ணுறது, கூட்டுறது. ஓகே, அதாவது 7 வந்து எதோட ஆட் பண்ணுறாங்க, போத் நம்பரோட, ரெண்டு நம்பரோடையுமே வந்து 7 ஆட் பண்ணாங்க அப்படின்னா, தனித்தனியாக இதோட 7 இதோட 7 வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா, தென் ரேஷியோ பிகம், பிகம்னா வந்து என்னது, இந்த மாதிரி ஆகுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம். ஓகே, பிகம்னா இந்த மாதிரி ஆகுதல் அப்படிங்கிற மாதிரி. என்னது ஆகுது, ரேஷியோ ஆகுது. என்ன மாதிரி ஆகுது, 3:5 மாறுது. ஓகே, இப்படி இருந்த ரேஷியோ இந்த ஒவ்வொரு நம்பரோடையும் 7 நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரேஷியோ வந்து இந்த மாதிரி மாறுது. தென் ஃபைன் தீஸ் நம்பர்ஸ், தீஸ்னால் வந்து என்னது, இவைகள் அப்படிங்கிற அர்த்தம். தீஸ் நம்பர்னால் இந்த நம்பர்கள் அப்படிங்கிற. ஓகே, இந்த எண்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைன் தீஸ் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது a:b வந்து ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதில் ரேஷியோ தானே கொடுத்துருக்காங்க, a:b சொல்லி ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அது என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு நம்பரோட ரேஷியோ வந்து 1:2. அந்த நம்பரோட நம்ம ஒரு வேளை அந்த ரெண்டு நம்பரோடையும் 7 வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா தனித்தனியாக. ஓகே, 7 வந்து நம்ம ஒவ்வொரு நம்பரோடையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த நம்பரோட ரேஷியோ வந்து, அதாவது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய நம்பரோட ரேஷியோ வந்து 3:5 கிடைக்குது. இப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க, இந்த ஒரிஜினல் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த இதுக்கு வந்து ஒன்று வந்து ஃபண்டமெண்டலில் நீங்கள் வந்து எப்படி சால்வ் பண்ணீங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்ம பார்க்குறது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகே, இந்த ஒரே ஒரு சம்முக்கு மட்டும் நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். மற்றபடி இதே மாதிரி நிறையா கொஷின்ஸ் நம்ம வந்து கோர்ஸில் சால்வ் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகே, இப்போ a:b வந்து 1:2 இருக்கா, ஆக்சுவலாக அந்த நம்பர் வந்து என்ன மாதிரி இருக்கும். இப்போ ஏ வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும், ஈஸ்டில் இருக்குன்னு நம்ம வந்து எக்ஸை போட்டு அதை வந்து வெளியில் எடுப்போம். ஸோ அப்போ 1x வந்து எக்ஸாக இருந்திருக்கும். பி வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும், 2 எக்ஸை நம்ம பெருகிருக்கணும், 2x வந்திருக்கும். இப்போ இந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 7 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ 7 ஆட் பண்ணாங்கன்னா x+7 ஆகிருக்கும், இது வந்து 2x+7 இருந்திருக்கும். இப்போ இதோட ரேஷியோ, இதோட ரேஷியோனா நம்ம வந்து டிவிஷன்லேயும் போட்டுக்கலாம்னு சொன்னோன்னா, ரேஷியோனா டிவிஷன்லேயும் போட்டுக்கலாம். ஸோ x+7 / 2x+7 இஸ் ஈக்குவல் டு என்ன மாதிரி வந்திருக்கு அந்த ரேஷியோ, 2x+7. ஓகே, அந்த ரேஷியோ வந்து என்ன மாதிரி வந்திருக்கு, 3:5 வந்திருக்கு. அதை நம்ம வந்து 3/5 எழுதிக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கலாமா, 5 இங்கே கொண்டு வரலாம், இந்த இதை இங்கே கொண்டு போகலாம். அப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி இந்த இதுலேயும் அதே மாதிரி இந்த இதுலேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், நம்மளுக்கு ஏபியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகே, இதில் வந்து நீங்கள் எக்ஸை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி போடணும். ஸோ இந்த இது வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டாலுமே உங்களுக்கு குயிக்காகவே ஆன்சர் வந்துடும். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். ஓகே, இது வந்து நீங்கள் எல்லா டைப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு, இந்த மாதிரி கேட்குற எல்லா டைப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்ன கொஸ்டின்னா நீங்கள் எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்துடும். நான் இப்போ சொல்கிற மெத்தட் வந்து பெரிய பெரிய கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய பெரிய நம்பர் வர்றப்போ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 7 நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க, ரெண்டு நம்பரோட ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ரேஷியோவும் ரெண்டாவது ரேஷியோவும் ஃபஸ்ட்டு எழுதுங்க, 1:2. அதுக்கப்புறம் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, 3:5. ரெண்டு ரேஷியோவும் எழுதிக்கிங்களா. அதுக்கப்புறம் அதாவது இந்த மாதிரி இருந்த ரேஷியோ இந்த மாதிரி மாறுது, எதனால் மாறுது, இதோட 7 கூட்டியிருக்காங்க, இதோட 7 கூட்டியிருக்காங்களா. ஸோ ரெண்டோடையுமே 7 தனித்தனியாக கூட்டியிருக்காங்க. ஸோ கூட்டியிருக்காங்கன்னா இங்கேயும் 7 இங்கேயும் 7. ஓகே, கூட்டியிருக்காங்க அப்படின்னா நம்ம +7 போட்டுக்கலாம். ஒரு சில நேரம் கழிப்பாங்க, அந்த இடத்துல நம்ம வந்து -7 அந்த மாதிரி போடணும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 1 5 பெருக்கணும், 3 2 பெருக்கணும். 1 5 பெருக்குனீங்கன்னா 5, 3 2 பெருக்குனீங்கன்னா 6. ஓகே, 3 2 6. இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். ஓகே, இந்த ரெண்டில் பெரிய நம்பர் ஏதோ அதுலேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். இதில் பெரிய நம்பர் 6, அதுலேருந்து நம்ம 5 கழிச்சோம் அப்படின்னா என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு. ஓகே, ஸோ 1 இப்போதைக்கு வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதே இதையும் இதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? 3L வந்து எத்தனை, 3L 21. அதுக்கப்புறம் ஐஏலாம் வந்து எத்தனை, ஐஏலாம் 35. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. வித்தியாசம் வந்து என்னவாக இருக்கும், பெரிய நம்பர்ல வந்து சின்ன நம்பரை கழிக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, 21லேருந்து 35 கழிச்சிட்டு மைனஸில் ஆன்சர் வருது அப்படிங்க மாதிரி சொல்லக்கூடாது. ஓகேவா? இதில் நீங்கள் வந்து வித்தியாசத்தை மட்டும் கண்டுபிடிங்க. இப்போ இங்கே 35 இங்கே 21, ஸோ 35 மைனஸ் 21 என்ன மாதிரி இருந்திருக்கும். இப்போ 5ல் 1 போனால் 4, அதுக்கப்புறம் 3ல் 2 போனால் 1. ஓகேவா? அதான் 35 21 இந்த மாதிரி கழிக்கிறது தான் நான் வந்து டைரெக்டாகவே எழுதிட்டேன். இப்போ கழிச்சிங்கன்னா என்ன வந்திருக்கும், 14 தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து 14 வந்திருக்கு. அதாவது இதை வச்சு இதை இரண்டையும் பெருக்கிட்டு டிஃப்ரென்ஸ் வந்து 1னு வந்துச்சு. இது ரெண்டையும் பெருக்கிறப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 14 வந்துச்சா? இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே? அதாவது இந்த 1 வந்து இந்த 14க்கு ஈக்குவல். ஓகே? ஈக்குவல்னால் வந்து இந்த 1 ரேஷியோ வந்து 14க்கு ஈக்குவல். ஓகே? இப்போ 1 வந்து 14க்கு ஈக்குவல்னால் இதை வந்து நம்ம பார்க்கணும். ஓகே? ஒரிஜினல் நம்பர் தானே கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் நம்பர் வந்து இந்த 1 அதுக்கப்புறம் இந்த 2 அப்படிங்கிறது. ஓகே? அதாவது ஏ வந்து 1 தான், பி வந்து 2 தான். ஓகே? நம்ம இந்த இடத்துல எக்ஸு இந்த 2x எல்லாம் பார்க்க வேண்டாம், நம்மளுக்கு அந்த மாதிரி எடுக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் போட்டிருக்கோம். இங்கே வந்து 1க்கும் 2க்குள்ள வேல்யூ, அதாவது 1:2ங்கிறதா என்னென்னு கேட்டிருக்காங்க, அந்த நம்பர் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1ஓட வேல்யூ 14, 1ஓட வேல்யூ 14 தெரிஞ்சிருச்சு. அடுத்து 2ஓடது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 1 14னு தெரியுதுன்னா 2ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இங்கே வந்து இன்ட்டு 2 போட்டால் தான் 1 வந்து 2ஆக மாறும். அதே மாதிரி இங்கே இன்ட்டு 2 போடுங்க, 14 இன்ட்டு 2 வந்து 28ஆக மாறும். இந்த மாதிரி ஒரு மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஆனால் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இன்ட்டு 2 போடுற மாதிரியோ இன்ட்டு 3 போடுற மாதிரியோ வேல்யூ வந்து ஈஸியாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே? இப்போ 1ஓட வேல்யூ வந்து என்னென்னு கிடச்சிருக்கு, 14 கிடச்சிருக்கு. 2ஓட வேல்யூ நம்மளுக்கு தேவை. ஓகேவா? இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், 1 கொடுத்துருக்காங்க, 1 நம்மளுக்கு தெரியுதா, என்ன தெரியுது அல்லது என்ன கொடுத்துருக்காங்க, 14 கொடுத்துருக்காங்க அல்லது நம்மளுக்கு 14 தெரியுது, அது எதுக்குள்ள வேல்யூன்னு தெரியுது. இந்த 1ஓட வேல்யூ தான் அந்த 14. ஸோ எதோடதோ அதை கீழே போடுங்க. 1 வந்து 1ஓடது தான் இது. ஓகேவா? அது எதுக்குள்ளதோ அதை வந்து கீழே போடுங்க. இன்டூ நம்மளுக்கு என்ன தேவை, 2 தேவை, அந்த 2 வந்து இங்கே எழுதுங்க. ஸோ எழுதிங்கன்னா என்ன மாதிரி வந்திருக்கும், இங்கே 14/1 14ஆக தான் வந்திருக்கும். 14 இன்டூ 2 வந்து 28ஆக மாறியிருக்கும். ஸோ 28ன்னு கிடச்சிருச்சா? அப்போ ஒரு நம்பர் வந்து 14, இன்னொரு நம்பர் வந்து 28. ஓகே? 14,28 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து, இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து நம்ம நிறையா கொஷினில் பார்ப்போம். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல புரியலன்னா பிரச்சனை இல்லை, அடுத்து வர வர உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் த ரேஷியோ 5:3 அண்ட் தேர் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன் த ரேஷியோ 9:5. இஃப் போத் சேவ் ரெஸ்பெக்டிவ்லி ₹1,300 அண்ட் ₹900, தென் ஃபைண்ட் தயர் இன்கம். ஸோ இன்கம்னா என்ன, இன்கம்னா வருமானம். ஓகேவா? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து என்னது, வருமான வரித்துறை. ஓகேவா? ஸோ இன்கம் அப்படின்னா வந்து என்னது, வருமானம். ஓகேவா? ஸோ இன்கம் ஆஃப் ஏஎன் பி, ஆஃப்னா என்ன சொல்லியிருந்தேன், இதனுடைய அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா? ஏயினுடைய பியினுடைய, ஓகே, ஏயினுடைய பியினுடைய வருமானத்தோட ரேஷியோ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே? த இன்கம் ஆஃப் ஏஎன் பி ஆர் இன் ரேஷியோ, அதாவது ஏபியோட வருமானத்தோட ரேஷியோ சொல்லியிருக்காங்க, 5:3 இருக்குது. அண்ட் தயர் எக்ஸ்பென்ஸ், எக்ஸ்பென்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலவு. இது தெரியாதவங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்கம்னால் வந்து என்னது, வருமானம் அல்லது வருவாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா செலவு. ஓகே? தயர் எக்ஸ்பென்ஸ், தயர்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அப்படிமா இருக்கும். ஓகே? ஏபி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து குடிச்சிருக்கு, அவர்களுடைய. ஓகே? தயர்னா அவர்களுடைய. இதில் நிறைய பேர் இருந்தாலுமே தயர் தான் போடுவோம். ஓகே? இப்போ 5 பேர் இருக்காங்க, அந்த 5 பேரோடதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து தயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே? ஸோ இந்த இடத்துல தயர் அப்படின்னா வந்து என்னது, அவர்களுடைய. தயர் எக்ஸ்பென்சஸ், ஸோ அவர்களுடைய எக்ஸ்பென்சஸ், அவர்களுடைய செலவு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, ஆர் இன் த ரேஷியோ 9:5. ஸோ அவங்களோட செலவு ரேஷியோ வந்து 9:5 இருந்திருக்கு. இஃப் போத் சேவ்ஸ், சேவ்ஸ்னா வந்து என்னது, சேவ்னா வந்து என்னது, சேவ் பண்ணுறது. ஓகே? இப்போ அதாவது சேவிங்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பண்ணுறது, அதாவது சேமிப்பு அப்படிங்க மாதிரி அர்த்தம். இன்கம் எக்ஸ்பென்ஸ், வருவாய் செலவு சேமிப்பு கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி, ரெஸ்பெக்டிவ்லனா என்ன அர்த்தம், போத்துனா என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், போத்துனா வந்து ரெண்டு பேரோடது அப்படின்னு சொல்லி நம்ம முந்தின கொஸ்டினில் தான் பார்த்துருக்கோம். ஓகே? அந்த ரெண்டுமே அப்படிங்கிற மாதிரி, போத்துனா ஏபி, அப்போ போத் சேவ்ஸ்னா ஏஎம் பியும் சேவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ரெஸ்பெக்டிவ்லினா வந்து ஏ வந்து 1,300 ரூபாயும் பி வந்து 900 ரூபாயும் சேவ் பண்ணியிருக்காங்க. ஓகே? அதை சொல்கிறதுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ்லிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அதாவது நம்ம வந்து சும்மா அந்த இதை கொடுத்துருந்தோம்னா நம்ம ஏஐ இது கூட எடுக்கலாம்,
இல்லது இது கூட எடுக்கலாம், அந்த மாதிரி நம்ம மாத்தி கூட எடுக்கலாம். அப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கக்கூடிய வார்த்தை. ஓகேவா? அதாவது தலா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஒவ்வொருவரும் தலா அப்படிங்கிற மாதிரி தமிழில் சொல்லுவாங்க. தலா இவ்வளவு ரூபாய் வந்து சேமிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. தலானா என்ன அர்த்தம்? இவன் இவ்வளவும் இவன் இவ்வளவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு. ஓகேவா? தென் ஃபைண்ட் தயர் இன்கம். ஸோ தென்னா வந்து என்னது, அப்படி இருந்திருந்தா. ஃபைண்ட்னா வந்து என்னது, கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஓகேவா? ஃபைண்ட் தயர், தயர்னா அவர்களுடைய இன்கம். ஸோ இன்கம் தான் கேட்டிருக்காங்க, வருவாய் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல இன்கமோட ரேஷியோ என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க? இங்க ஏ இருக்காங்க, அதுக்கப்புறம் இங்க பி இருக்காங்க வச்சுக்கோங்க. ஓகே, இன்கமோட ரேஷியோ 5:3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ். ஓகே, எக்ஸ்பென்ஸோட ரேஷியோ வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க? எக்ஸ்பென்ஸோட ரேஷியோ வந்து 9:5 கொடுத்துருக்காங்க. இப்போ எதனால வந்து இந்த ரேஷியோ வந்து இந்த மாதிரி மாறுச்சு? அதுல வந்து இவ்வளவு ரூபாயை நம்ம வந்து எடுத்து சேமிச்சு வச்சனாலதான். ஓகே, அதாவது டோட்டலாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்திருக்கு, அதில் கொஞ்சத்தை வந்து இதில் வந்து பிரித்து எடுத்தாங்க. ஓகேவா? அதாவது பிரித்து எடுத்தது தான் வந்து இந்த தான் வந்து சேவிங்ஸ்னு வச்சுக்கோங்க. இது போக மிச்சம் இருக்கிறது தான் இங்கே வந்து எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே வந்து வேற வேறையாக இருக்க போய் தான் இது வந்து 5:3 இருக்குது, இங்கே வந்து 9:5 இருக்குது. இது இந்த மாதிரி இருந்தது ஏன் இந்த மாதிரி ஆணுச்சு? நம்ம அதுலேருந்து 1300 ரூபாயும் 900 ரூபாயும் நம்ம பிரித்து எடுத்தனால. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அந்த பிரித்து எடுத்து தான் நம்ம வந்து இங்கே வந்து 1200 1300 அதுக்கப்புறம் 900 சொல்லி தனியாக எழுதணும். அங்கே வந்து நம்ம 7 ஆட் பண்ணோம் முந்தின சம்பளம். ஓகே, ஆனால் இதில் பிரித்து எடுத்துருக்கோம்னால நம்ம ரெண்டோடையும் மைனஸ் போட்டுக்கணும். ரெண்டோடையும் மைனஸ் போடுறதுக்கு நம்ம போடாமலே இருக்கலாம். ஓகே, ஏன்னா அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் நம்ம ரெண்டுதுக்குமே மைனஸ் வருதுன்னா நம்ம அதை வந்து போடாமலே விட்டுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு நீங்கள் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு பாருங்கள். அதான் இந்த இடத்துல நீங்கள் வந்து 1300 எடுக்க வேண்டாம், 13900 எடுத்துக்கோங்க. ஏன்னா இதே நம்ம வந்து ரேஷியோவில் வைக்கிறோம். ஓகே, 13900 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வேல்யூ வரும்ல, இப்போ வந்து இந்த இதில் வச்சு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இன்கம் கேட்டிருக்காங்களா? அதாவது இந்த 5:3 ரியல் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்களா? 5:1 வேல்யூ வரும், 3:1 வேல்யூ வரும். இதை நம்ம 13900 வைக்கிறப்போம். ஸோ 5 கிடைக்கிற வேல்யூவோட 2 0 3 கிடைக்கிற வேல்யூவோட 2 0 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டான எக்ஸாக்டாக வந்து எவ்வளோ ரூபான்னு சொல்லி கிடச்சிடும். ஓகேவா? இப்போ இதையும் பெருக்குங்க, இதையும் பெருக்குங்க. ஓகேவா? இதையும் பெருக்கிறப்ப என்ன வரும்? 5 25 வருமா? 93 எத்தனை வரும்? 27 வரும். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இதோட டிஃப்ரென்ஸ் வந்து எத்தனை? 2. ஓகேவா? அதே மாதிரி இதையும் பெருக்குங்க, இதையும் பெருக்குங்க. 99 வந்து எத்தனை? அதாவது 99 81. அதுக்கப்புறம் 13 5 எத்தனை? 65. ஓகேவா? இப்போ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எத்தனை? 16 வருதா? ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 16 வருது. இப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி கிடைச்சிருக்கு? ரெண்டோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை? 5 3 தேவை. அதாவது A:B-ல வந்து இன்கம் தான் தேவை, அவங்களோட இன்கம் தான் தேவை. அது வந்து என்ன மாதிரி இருந்திருக்கு? 5:3 இருந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது ரெண்டோட வேல்யூ 16னா நம்மளுக்கு 5 தெரியணும் ஃபர்ஸ்ட். 5 நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ இதை நம்ம என்ன மாதிரி பண்ணலாம்? இதை வந்து நம்ம இன்டூ 8 போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்து இன்டூ 8 போடலாம், இங்கே நம்ம வந்து இன்டூ 8 போடலாம். 5 8 40, 3 8 24. ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் கிடைக்கிறதோட நம்ம வந்து 2 0 போட சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து 4000, இது வந்து 2400 வந்திருக்கும். ஓகேவா? ஆனால் நம்ம இந்த மாதிரி போடுறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஓகே, நிறைய பேருக்கு இந்த மாதிரி போடுறது தெரியாது. ஸோ இப்படி இருக்குது, நம்மளுக்கு இது தேவை அப்படின்னா ரெண்டோட வேல்யூ 16 இருக்குது, 5 தேவை அப்படின்னா நான் போன கொஸ்டினில் சொன்னோம்ல அதே மாதிரி பண்ணுங்கள். என்ன இருக்குது? 16 இருக்குது. ஓகே, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்க மாதிரி எடுத்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 16 கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க? இந்த ரெண்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மேலே எழுதுங்க, எதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை கீழே எழுதுங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை இந்த பக்கம் பெருக்கல்ல எழுதுங்க. ஓகே, ஸோ 16 கொடுத்துருந்தாங்க, 2 கொடுத்துருந்தாங்க, 5 தேவை. இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வருது? 8 வருதா? 8 5 40 இங்கேயும் வருது. ஸோ 5 வேல்யூ 40. இந்த 2 0 நம்ம ஆட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம கேன்சல் பண்ணோம்னா, அதை நம்ம ஆட் பண்ணோம்னா இங்கே என்ன மாதிரி வந்திருக்கும்? இந்த இடத்துல வந்து 4000 வந்திருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். 3 வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஸோ 2 16னா 3 கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 16 கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. என்ன தேவை? 3 தேவை. இதே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 M3 24, 2 0 ஆட் பண்ணுங்க. ஸோ 4000 அதுக்கப்புறம் 2400 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ரெண்டு பேரோட தனித்தனியான இன்கம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஏயோட இன்கம், இது வந்து பியோட இன்கமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இனிமேல் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். இதுவும் சேம் டைப்பில் உள்ள கொஸ்டின் தான். இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் த ரேஷியோ 5:7.
ஆஃப் கொடுத்துருக்காங்க ஓகேயா. இவர்களுடைய ஏபியுடைய இன்கம் அதாவது வருவாய் என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 5:7 அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் இருக்குது. அண்ட் தேர் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன் த ரேஷியோ 9:11. அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ்னால் வந்து என்னது செலவு, செலவு. தயர்னா வந்து என்னது தயர்னா அவர்களுடைய ஓகேயா. தயர் எக்ஸ்பென்சஸ்னால் அவர்களுடைய செலவு. ஸோ அவர்களுடைய செலவோட ரேஷியோ வந்து 9:11 இருக்குது. இஃப் ஏ சேவ்ஸ் ருபீஸ் 1200, அதாவது இதில் தனித்தனியாக சேவ் பண்ணுறாங்க. அதாவது ஏ வந்து 1200 சேவ் பண்ணுறான், பி சேவ் ருபீஸ் 2000, தென் ஃபைன் தயர் இன்கம். அந்த கொஸ்டின்லேயுமே வந்து தனித்தனியாக தான் பண்ணியிருந்தாங்க ஓகே. இதுலேயும் அதே மாதிரி தான், எங்கள் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுக்காம இவங்களே ஏக்கு இவ்வளோ பிக்கு இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க ஓகே. இதுலேயும் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தயர் இன்கம். ஸோ அவர்களுடைய இன்கம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே. இப்போ எவ்வளோ எவ்வளோ சேமிக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, இன்கம் ரேஷியோ சொல்லிட்டாங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கொஸ்டின் தான் ஓகே. எந்த மாதிரி போட்டிருப்பீங்க, 5:7 சொல்லி நீங்கள் இன்கம் எழுதியிருப்பீங்க, எக்ஸ்பென்ஸ் வந்து என்ன மாதிரி எழுதியிருப்பீங்க, 9:11 எழுதியிருப்பீங்க. இப்போ வந்து இவங்களோட சேவிங்ஸ் வந்து என்ன மாதிரி இருந்திருக்கு, இங்கே வந்து 2000, அதாவது இங்கே வந்து 1200, இங்கே வந்து 2000 ஓகே. இது நம்ம வந்து இந்த 2 0 மட்டும் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன மாதிரி வந்திருக்கு, இங்கே 12, அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது 20 வந்திருக்கும் ஓகே. கடைசியில் நம்ம வந்து அந்த 2 0 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இங்கே என்னென்னலாம் அடிக்கிறீங்களோ அதெல்லாம் கடைசியில் வந்து பெருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து 0 மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறமும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டு எக்ஸாக்ட் ரேஷியோ என்ன வருது அதை போடுவோன்னு போட்டிங்கன்னா கடைசியில் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 2 0 மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பெருக்குவீங்க, அப்போ வந்து அதோட வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்க. அதே மாதிரி இதோட பெருக்குவீங்க, அப்போ அதோட வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வேல்யூ வந்து 48 வந்திருக்கும். என்ன கேட்டிருக்காங்க, இன்கம் கேட்டிருக்காங்களா, 5:7. 5 என்ன, 7 என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 8 48னா 5 வந்து என்னது, இந்த கால்குலேஷனுக்காக தான் இந்த கொஸ்டின் நான் வந்து கொண்டு வந்தேன் ஓகே. அதாவது நான் ஆல்ரெடி வந்து சொன்ன கொஸ்டின் தான், பட் இந்த மாதிரி கால்குலேஷன் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், அதனால தான் ஓகே. இப்போ நம்மளுக்கு 8 48 தெரியுது, 5 நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே. அதாவது 8 ரேஷியோ வேல்யூ, 48 இந்த ரேஷியோவோட ஆக்சுவல் வேல்யூ. அதே மாதிரி 5 ரேஷியோ வேல்யூ, இதுக்கு கிடைக்க போகிறது தான் அதோட ஆக்சுவல் வேல்யூ. அது நம்ம இதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 48 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சம்மில் கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு இதோட வேல்யூ தெரியுது, அப்போ இதை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க, 48 கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கீழே போடணும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பெருக்கணும் ஓகே. 5 தேவை, ஸோ 5 வந்து இங்கே பெருக்குங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 8 8, 8 வாய்ப்பாடில் போட்டிங்கன்னா எத்தனை, 6 8 48. ஸோ 6 5 30 ஓகே. 5 ரேஷியோட வேல்யூ வந்து எத்தனை, 30 வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 0 நம்ம கேன்சல் பண்ணோம்ல, அந்த 2 0 இதில் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 3000 வந்திருக்கும். அடுத்து என்ன தேவை, நம்மளுக்கு 7 வேல்யூ தேவை. இப்பவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 வேல்யூ 48னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 7 கண்டுபிடிக்கணும். அப்படியும் கண்டுபிடிக்கலாம், நீங்கள் 5 வேல்யூ 30னா 7 வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வந்து சேமாக தான் வரப்போகுது. இப்போ 8 வேல்யூ 48, நம்மளுக்கு வந்து 7 தேவையா, என்ன கொடுத்துருக்காங்க, 48 கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எதுக்கு தேவை, 7 தேவை. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இப்போ இங்கே வந்து 6 தான் வரும் ஓகே. நம்ம டைரெக்டாக 6 போட்டிருக்கலாம், பட் புரியணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்டெப்பை நான் இன்னொரு வாட்டி எழுதினேன். ஸோ 6 வந்து எத்தனை, 6 42. ஸோ 7 வேல்யூ 42 வந்திருக்கு. 2 0 நம்ம ரிமூவ் பண்ணதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 3000 4200 அப்படிங்கிறத ஆன்சர் ஆகும் ஓகே. ஸோ புரிஞ்சுக்கு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு 3 4 கொஸ்டின் தான் நம்ம பார்த்துருக்கோம், பட் தெளிவாக பார்த்துருக்கோம் ஓகே. இந்த மாதிரி டைப்பில் உள்ளதெல்லாம் நீங்கள் வேறு சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களை குழப்பி குழப்பி சொல்லி தருவாங்க. அதான் இதை வந்து ஈக்குவேட் பண்ணுங்கள், இதை ஈக்குவேட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க ஓகே. அப்படினால இந்த மெத்தடில் பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னோம்ல, அந்த மெத்தடில் போட்டாலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ அப்படினால இந்த மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோர்ஸில் ஒருவேளை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் உங்களோட மொபைல் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.